ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நீங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி பீட்ரூட்டியில் தான். நாங்கள் இதை வச்சு ஒரு சுவையான சத்தான சுண்டல் செய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கு மண் சட்டியில் தான் இந்த சுண்டலை செய்ய போகிறேன். நான் இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சு இதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊறுகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் இப்போ உருகிட்டுது. கடுகு, சீரகம், கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாயும் வெள்ளை போடும், அதோட கருவேப்பிலை வதக்க வேணும். வதங்கின பிறகு இதுக்குள்ளே நாங்கள் வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டது. இனி நாங்கள் இதுக்குள்ளே லீக்ஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டுருக்கேன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லீக்ஸ் போட்டால் அப்போ லீக்ஸையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் சாரியாக அப்படி வதக்கி விட்டுட்டு இங்கே தண்டு அதை வந்து அதையும் சின்ன சின்ன நான் வெட்டி சேர்க்குறேன்னு சொன்னேன். இது கடிவடைக்குள்ளே நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். கடிவடைக்குள்ளே இறைக்கிற பார்ப்போம். இப்போ அது ரெண்டும் பழங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன சேர்க்குறாருன்னு பார்ப்போம். நான் இதுக்குள்ளே மஞ்சளோ உப்போ இன்னும் போடவே இல்லை. இப்போ உப்பு தேவையான அளவு போடுவோம். ஆனால் நான் வந்து மஞ்சள் சேர்க்குறேன் இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த கலர் சோப்பு கலர் வந்தால் வடிவாக இருக்கும். வந்து உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த டைம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இலையை சின்ன சின்ன அரிஞ்சு சுண்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கிற பீட்ரூட் இலையை நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து அதை எல்லா பக்கமும் எண்ணெய் கிளற மாதிரி கலந்து விட வேணும். இப்படி கலந்து இப்படி கலந்து அப்படியே விட வேணும். இதுக்கெல்லாம் தண்ணி ஒன்றுமே விடையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இவ்வளோ நேரமும் பார்த்துருக்கீங்க, நான் தண்ணி ஒன்றும் விடையில்லை. இப்போ இந்த இலையில் இருக்கிற தண்ணியில் தான் இது சுருண்டு அழிய போகுது. இருக்கிற எண்ணெயும் இலையில் இருக்கிற தண்ணியிலையும் நாங்கள் முதல் விட்ட தேங்காய் எண்ணெயிலையும் தான் இது சுருண்டு அழிய போகுது. நான் இப்போ வரைக்கும் தண்ணி இதில் சேர்க்கலை. அவியட்டும். நான் ஒரு 2 நிமிஷம் அவிய விட்டேன். 2 நிமிஷம் வந்தப்பறம் இந்த இப்படி சுருண்டு வந்துட்டீங்க எல்லாம். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே தேங்காய்ப்பு போடுவோம். தேங்காய்ப்பு வாங்கி போட்டு நல்லா கலந்து விட வேணும். சுண்டலோட இலையும் தேங்காய்ப்பூ நல்லா சேர்ந்து வரைக்கும் நல்லா ஒரு 1 நிமிஷம் அவிய விடுவோம். எங்களை சுண்டல் சரியாயிட்டுது. எனக்கு உப்பு காணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காணான்னு சொன்னால் இந்த டைம் உப்பு போடுங்கோ. இப்போ நாங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டு பிறகு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறோம். சுவையான பீட்ரூட்டில் சுண்டல் வந்து ரெடி ஆயிட்டு. ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ரொசீஜர் உண்டு. நான் வீடியோ எடுக்கக்குள்ளே இடுபடையலாமல் போட்டுது. என்னென்று சொல்லி சொன்னால், அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் தேசி புளி விட்டு இதை பிரட்டணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.